வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு உட்பட்ட ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி புதுவை அரசு மருத்துவமனை இணைந்து 2 நாள் தொழில் முனைவோர் கருத்தரங்கு மற்றும் கண்காட்சியின் துவக்க விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் முதன் முதலாக தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கேட்டு தொடங்கியது விநாயகா மிஷன் நிறுவனம்தான். மாணவர்களுக்கு தரமான கல்வியையும் அனைத்து விதமான படிப்புகளும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம். 25 ஏக்கர் நிலம் இருந்தால் மருத்துவக் கல்லூரி தொடங்க அனுமதி தர அரசு இப்போதும் தயாராகத்தான் உள்ளது. ஏனெனில் வேலை வாய்ப்பையும் வழங்க வேண்டும். ஒவ்வொரு தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் 3000-க்கும் மேற்பட்டோர் வேலை பார்க்கின்றனர் என்றார். இந்த நிகழ்ச்சியில் விநாயகா மிஷன் நிர்வாகிகள் அனுராதா, சுரேஷ், சாமுவேல், சுதீர், கோடு, ராகேஷ், சேகல், நாகப்பன், மணிவண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இன்ஃபெக்ஸோ 2013 என்ற கருத்தரங்கு கண்காட்சியில் தொழில் முனைவோர் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை அரசின் மின் கொள்முதல் மத்திய தொகுப்பிலிருந்து வழங்கப்படுகிறது. விலை அதிகரிப்பால் நுகர்வோர் மின் கட்டணம் உயர்கிறது. எனவே மின் கட்டணத்தை குறைக்கும் வகையில் மத்திய தொகுப்பிலிருந்து புதுவைக்கு ஒதுக்கீடு செய்யும் மின் கொள்முதலை குறைக்கவும், குறைந்த கட்டணத்தில் மின் விநியோகம் வழங்கும் மின் நிலையங்களுக்கு அனுமதி அளிக்கவும் கோரி மத்திய மின்துறை அமைச்சர் வி கே சிங்கிற்கு புதுவை மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கடிதம் எழுதியுள்ளார். அதன்படி மின் கொள்முதல் விலையை குறைப்பதற்கும் மின் கட்டணத்தை குறைப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த 14 பயனாளிகளுக்கு புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை மூலம் தொடர் நோய் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு தொடர் நோய் பயனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான அரசின் ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் புதுவை சுகாதாரத்துறையில் அறுவை சிகிச்சை கூட உதவியாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. அதற்கான எழுத்து தேர்வு வரும் 15ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை நடைபெறுகிறது. பிற்பகல் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை காவல்துறை ஓட்டுநர் நிலை 3 பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்து தேர்வு நடைபெற உள்ளன. இந்த தேர்வுகள் புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வுக்கான அனுமதி சீட்டை சம்பந்தப்பட்ட துறை இணையத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை போக்குவரத்து துறையின் சார்பாக சீர்கேடுகளை கண்டித்து முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் உள்ள போக்குவரத்து துறை அலுவலகத்தின் ஆணையர் அலுவலகம் முன்பு சிஐடியு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. சிஐடியு செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்க தலைவர் மணவாளன், தனியார் போக்குவரத்து சங்க தலைவர் அந்தோனிதாஸ், பொது செயலாளர் மதிவானம், ஆட்டோ சங்கம் விஜயகுமார் முன்னிலை வகித்து கண்டன உரையாற்றினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு போக்குவரத்து துறை அலுவலகத்தில் குவிந்து கிடக்கும் வாகன ஆவணங்களை முறைப்படுத்தி உரியவரிடம் ஒப்படைக்க வேண்டும், இடைத்தரகர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரியாங்குப்பத்தில் +2 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ராசு உடையார் தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் கிறிஸ்டியான், இவருக்கும் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த திருமணமான பெண்ணுக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்தது. இதனுடைய சம்பவத்தன்று கள்ளக்காதலி வீட்டிற்கு சென்ற கிறிஸ்டியான்
அங்கு தனியாக இருந்த கள்ள காதலி மகளான பிளஸ் டூ மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இது குறித்து தனது தாயிடம் மாணவி கூறியும் அவர் கண்டுகொள்ளவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி தனது பாட்டி உதவியுடன் அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து அரியாங்குப்பம் போலீசார் கிறிஸ்டியான் மற்றும் மகளின் புகாரை கண்டுகொள்ளாத தாய் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வலுக்கட்டாயமாக பொய் புகார் அளிக்க கூறி மிரட்டல். இருளர் என பாதுகாப்பு இயக்க நிர்வாகி மீது புகார் அளிக்க இருளர் என மக்கள் திரண்டதால் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த புளிச்சப்பள்ளம் கன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் சுரேஷ், வயது 33, கூலி தொழிலாளி. இவரது மனைவி கல்பனா, வயது 28, இவர்களுக்கு திருமணமாகி காயத்ரி, வயது 12 என்ற மகளும், பாலா, வயது 9 என்ற மகனும் உள்ளனர். திருமணமான நாளிலிருந்தே சுரேஷுக்கும் அவரது மனைவி கல்பனாவிற்கும் குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த செப்டம்பர் 3 தேதி கல்பனா வீட்டில் இருந்த பூச்சி மருந்து குடித்து மயக்கமடைந்துள்ளார். அவரை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது குறித்து கல்பனாவின் தாய் தனலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்து சுரேஷை கைது செய்து கடலூர் சிறையில் அடைத்தனர். இதற்கிடையே சிகிச்சையில் இருந்த கல்பனா கடந்த 2 தேதி இறந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் சுரேஷ் மற்றும் கல்பனாவின் உறவினர்கள் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடில் உள்ள கோட்டக்குப்பம் டிஎஸ்பி அலுவலகத்தில் திரண்டனர். அங்கு டிஎஸ்பி அவர்களிடம் விசாரணை நடத்தினார். அப்போது இருவருக்கும் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனையால் மட்டுமே கல்பனா தற்கொலை செய்து கொண்டார். அவர் தற்கொலைக்கு அவரது கணவர் காரணமில்லை, ஆனால் எங்கள் பகுதியில் வசிக்கும் பழங்குடியினர் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்த சிவகாமி என்பவர் எங்கள் சமுதாயத்திற்கு எதிராக செயல்பட்டு வருகிறார். அவர் அவசர அவசரமாக கல்பனாவின் தாயை அழைத்துச் சென்று அவரை மிரட்டி ஏமாற்றி சுரேஷ் மீது தற்கொலைக்கு தூண்டியதாக போலீசில் பொய் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வானூர் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தற்போது இரு குழந்தைகளும் அனாதையாக நிற்கிறது. மனைவியை அடக்கம் செய்வதற்கு அவரை நீதிமன்றம் ஜாமீனில் வெளியே விடவில்லை. இதனால் நாங்கள் இறந்த கல்பனாவின் உடலை வாங்கவில்லை. எனவே சுரேஷை விடுவிக்க நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதையடுத்து சுரேஷை ஜாமீனில் விடுவிக்க பரிந்துரை செய்வதாகவும் சிவகாமியை அழைத்து விசாரிப்பதாகவும் இது குறித்து தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக டிஎஸ்பி சுனில் உறுதியளித்தார். இதை ஏற்று அப்பகுதி மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் மருத்துவக் கல்லூரியில் வருமான வரித்துறையினர் சோதனை செய்து வருகின்றனர். வரி ஏய்ப்பு புகாரில் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 50 மேற்பட்ட இடங்களில் இன்று காலை முதல் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி ஊசுட்டேரி அருகே உள்ள அவருக்கு சொந்தமான லட்சுமி நாராயணன் மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக அலுவலகத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். வருமான வரி சோதனையை அடுத்து கல்லூரியிலிருந்து யாரும் வெளியே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. அதேபோல் வெளியிலிருந்து கல்லூரிக்குள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. கல்லூரி வாயில் முன்பு போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான விடுதியிலும் சோதனை நடந்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 253 காவலர் பணியிடங்களை நிரப்ப உடற்தகுதி தேர்வு, எழுத்து தேர்வு முடிந்து தேர்வான 253 நபர்களுக்கு கடந்த ஜூலை 16 தேதி பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. இவர்களுக்கு கோரிமேடில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளியில் சட்டம், ஒழுங்கு, பாதுகாப்பு, உடற்பயிற்சி உள்ளிட்ட பயிற்சி வகுப்புகள் நடந்து வருகிறது. பயிற்சியில் உள்ள போலீசாருக்கு பணி ஆணை பெற்ற நாளிலிருந்து சம்பளம் வழங்கப்பட வேண்டும். இதில் 31 காவலர்களுக்கு மட்டும் கடந்த 2 சம்பளம் வழங்கப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை சரிவர கணக்கெடுக்காமல் அதிகமாக எண்ணிக்கையில் அறிவிப்பு வெளியிட்டு ஆட்கள் நியமிக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்றும், ஒரு நிதியாண்டில் காவலர்கள் சம்பளத்திற்கு என ஒதுக்கப்பட்ட நிதியை கடந்து கூடுதலாக சம்பளம் வழங்க முடியாத நிலை உள்ளது என கூறப்படுகிறது. புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமையில் தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த ராம்குமார், புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு சார்பாக
42 ஆண்டுகளாக இருளர், காட்டு நாயக்கன், மலைக்குறவன், குருமன்ஸ், எருகுலம் இனங்களை மத்திய அரசின் அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறோம். இதில் இருளர் இனத்தை கடந்த 2016 ஆண்டு மத்திய அரசு அட்டவணை பழங்குடி எஸ்டி பட்டியலில் சேர்த்தனர். ஆனால் மீதமுள்ள 4 இனங்களுக்கு மத்திய அரசு கூடுதல் விவரங்களை புதுச்சேரி அரசிடம் கேட்டிருந்தது. புதுச்சேரி அரசும் கூடுதல் விவரம் கொடுத்தும் இந்திய மக்கள் தொகை தலைமை கணக்கெடுப்பு பதிவாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே புதுச்சேரி பிராந்தியத்தில் வாழும் அனைத்து பழங்குடி மக்களும் வரும் 2024 ஆண்டு நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தவர் அனிதா. இவர் நேற்றைய தினம் அப்பள்ளியிலிருந்து வேறு பள்ளிக்கு மாற்றப்பட்டார். இந்த நிலையில் மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகி உள்ளது என கூறியும் ஆசிரியை அனிதாவின் பணியிட மாற்றத்தினை ரத்து செய்து மீண்டும் இப்பள்ளியிலேயே பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்து அப்பகுதி மக்கள் மாணவர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவரை மீண்டும் பள்ளியில் பணியமர்த்தப்படவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களின் மாற்று சான்றிதழை கட்டாயம் பெற்று செல்வோம் என்று பெற்றோர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாப்பாஞ்சாவடி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நிர்வாக அதிகாரியாக இளங்கோவன் என்கிற சதீஷை நியமனம் செய்து ஆணை வழங்கும் பதவியேற்பு விழா நேற்று சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், ஊர் முக்கியஸ்தர்கள் ராஜேந்திரன், வரதராசு, வஜ்ரவேலு, முருகையன், பாலகிருஷ்ணன், நாவப்பன், உலகநாதன், இஃபேர் ராஜி, கணேஷ், முருகன், மோகன், வினோத் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடந்தது. மாவட்ட தலைவர் பாவாடை ராயன் வரவேற்புரை ஆற்றினார். மாநில வன்னியர் சங்க துணைத் தலைவர் கருணாநிதி, மாநில துணைத் தலைவர் மோஃபா சங்கர், மாநில சட்ட பாதுகாப்பு வழக்கறிஞர் பாலாஜி, வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் ஆறுமுகம், மாநில செயற்குழு உறுப்பினர் ரத்தினம், மாவட்ட பொருளாளர் கவிதா, மாவட்ட மகளிரணி செயலாளர் பிரியா, நகரமன்ற உறுப்பினர் மணிகண்டன், ஒன்றிய கவுன்சிலர் சுகுமாரன், மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜி, மாநில சமூக நிதி பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் ஜெயச்சந்திரன், நகர செயலாளர் ராஜேஷ், நகர தலைவர் சவுந்தர பாண்டியன், மாவட்ட துணை செயலாளர் பால்பாண்டி ரமேஷ், மாவட்ட மாணவரணி செயலாளர் பிரகாஷ், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் தமிழரசன், மாவட்ட துணை செயலாளர் சலவாதி சேகர், முன்னாள் நகர செயலாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்தில் தீர்மானமாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசு, பாட்டாளி மக்கள் கட்சி மாநில தலைவர் அன்புமணி ராமதாசு ஆகியோரின் ஆணைக்கிணங்க வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு உண்டான அனைத்து செயல் திட்டங்களையும் விழுப்புரம் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் சிறப்புற செயல்படுத்துவது மற்றும் திண்டிவனம் நகரத்தில் ஆமை வேகத்தில் நடைபெறும் பாதாள சாக்கடை திட்டத்தை பொதுமக்களின் நலன் கருதியும் வருகின்ற காலம் மழைக்காலம் என்பதை கருத்தில் கொண்டும் ஒரு பகுதியில் நடைபெறும் பணி என்றால் அந்த பகுதியில் அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டுதான் அடுத்த பகுதிக்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இம்மாவட்ட பொதுக்குழு நகராட்சி நிர்வாகத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் வருகின்ற 8ஆம் தேதி கிழக்கு மாவட்டம் சார்பாக இருசக்கர மிதிவண்டி பேரணி நடைபெற உள்ளதாக பொதுக்குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த மாநில, மாவட்ட, நகர கிளை ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய கிளை நிர்வாகிகள், மகளிரணி நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.